அடா கடை அரங்கோயிந்தா என்ன அந்த பக்கம் போன வாரம் கோழி 65 ஒரு வீடியோ பார்த்தோமே. ஆமாம், நீ கூட நல்லா இருங்க லைக்லாம் பண்ணிய. அதெல்லாம் பேசாத, மேட்டர் நான் மட்டும் சொல்லுங்க. இல்லை அவங்க புது வீடியோ விட்டுருக்கானுங்க, நீ ஆட்ஸ் பட்டாங்கன்னா லைக் போட்டு போயிடுவேன். டீக்கி மச்சி பாய். ஐயோ பசியா இருக்குது ஐயா, நல்லா இருப்பையா? நன்றிங்க. ஏய் தர்ஷன குத்து போடா. ஐயா சொல்லுங்க. ஐயா நீங்க மகராசனா? ஐயா நீங்க 100 வருஷம் இருப்பேன். ஐயா தர்ஷனா, நீங்க வாங்க மாட்டேன்னு தெரியும். டேய் போடா போடா, இந்த பசிக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. தினம் ஒரு வீட்டில் வாங்க வாங்க கேசமா, என்ன பண்ணலாம் ஐடியா? சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். சாஸ்திரம் சம்பிரதாயம் தொடர்கிறது. நான் உள்ள என்ன கூப்பிட்டு தெரியுமா? தெரியாது. நம்ம ஊர்ல ஏன் மழை வரலன்னு தெரியுமா? தெரியாது. நம்ம ஊர்ல எல்லாம் முன்னோர்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணாங்க, அதனாலதான் மழை பெஞ்சு. அதுக்கு நீயும் ஃபாலோ பண்றா, அப்பதான் பெய்யும், இல்லைனா பெய்யாதுடா. அடங்குகியால பாத்தீங்களா, சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதுமே மழை இப்படி பெய்யுது. இன்னும் அதை ஃபாலோ பண்ணா எப்படி பெய்யும், ஊர் எங்கேயோ போயிடும். அதுதான் நான் இருக்கேன், எல்லா வீட்லயும் ஒரு ஒரு நாள் தங்கி இந்த சாஸ்திர சம்பிரதாயத்துல சொல்லித்தரேன். காசெல்லாம் தர வேணாம், எல்லா வீட்லயும் ஒரு ஒரு நாளைக்கு 3 வருஷம் அவ்வளவுதான். சரி போங்க போங்க, நானே ஒரு ஒருத்தர சூஸ் பண்ணி நாளைக்கு வந்து சொல்லித்தரேன். பெரியவங்க சொன்னா கேளு. ஐயோ புரிஞ்சுக்க மாட்டாரு, எனக்கு கால் மணி நேரம் இருக்கு. சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். மனசாந்தியுடனும் இருக்க நான் தினசரி உங்களுக்காக யோகப்பயிற்சி அளிக்கப் போகிறேன். தினமும் காலையில் என்னுடன் யோகப்பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். சாஸ்திரம் சம்பிரதாயம் தொடர்கிறது. வாடா கோவிந்தா, இப்ப என்ன விஷயம்? இல்ல எல்லா கடையும் மூடி இருக்கு, வீட்டுல சால்ட் வேற காலி ஆயிடுச்சு, அதனால வீட்டுல சமையல் வேலை நின்றுச்சு. உனக்கு அம்மா சொல்லு விஷயத்த, என்ன வேணும் இப்போ? இல்ல அம்மா உங்ககிட்ட சால்ட் வாங்கி சொன்னாங்க. அதானே, சரி எடுத்து வரேன். இந்த காசு வச்சுக்கிறாங்க. இந்தடா கோவிந்தா,
சாரிடா கோவிந்தா. சரி நீ என்ன பண்ண மச்சி, டீக்கு மச்சி பாய். டேய் மணி 9 போய் தூங்கு. என்னது 9 மணிக்கேவா, என்ன தூக்கம் வராது? ஆமா இவர் அமெரிக்கால பிறந்தவரு, 9 மணிக்கெல்லாம் தூங்க மாட்டார். போய் தூங்குடா, அப்பதான் 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்க முடியும். என்னது 6 மணிக்கு ஏஞ்சிக்கணுமா? ஆமா அப்பதான் நான் அடுத்த வீட்டுக்கு போக முடியும். காலைல அடுத்த வீட்டுக்கு போறீங்களா? ஆமா அப்ப நான் 5 கூட ஏஞ்சிக்கலாம் சாமி. இவர் கிளம்பினா போதும். சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். கை வலிக்குது மாமா, சத்யாவில் வாஷிங் மிஷின் வாங்கி தாங்க மாமா. கை வலிக்குத கை வலிக்குத மாமா, நீ ஆசைப்பட்டத வாங்கி தர மாமா. இப்ப கை வலிக்கல மாமா, நம்ம சத்யா என்றால் சந்தோஷம்தான் மாமா. சாஸ்திரம் சம்பிரதாயம் தொடர்கிறது. காசுல போயா சாமி? சாமி பையன் தெரியாம பண்ணிட்டான், உள்ள வாங்க சாமி. வாங்க வாங்க உட்காரு உட்காரு சாமி. இவன் ஆமா சாமி கால கால வந்து அரசாங்க ஐயா, இவன் காலெல்லாம் விளையாட முடியாது. அப்படி ஒரு படம் மாதிரி இல்லையே சாமி. என்னையா கடா கடா இருந்தா? இல்ல சாமி, இந்த லைக் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ண சொன்னீங்கன்னா மறக்காம பண்றேங்க. சரி வா உங்க வீட்டு சாடுவோம்.